அனைவருக்குமே அன்பான வணக்கங்கள் நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமா உங்களை மறுபடியும் நான் மீட் பண்றேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியடைறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை அதுக்கு முன்னாடி நான் மறக்காம ஒன்னு சொல்லிறேன் ஏங்க யாருங்க சங்கீதா கா மெசேஜ் வச்சிருக்காங்க அக்காவா என்ன ஹாய் ஏங்க தீபிகா சிஸ்டரா தீபிகா தீபிகா சிஸ்டர் எங்களை மன்னிச்சிடுங்க நீங்கள் மெயில் பண்ணீங்க நாங்கள் பார்க்கலன்னு சொன்னீங்க அப்படி இல்லை சிஸ்டர் ஏன்னா நம்மளுடைய எடிட்டிங் ஃபுல்லாகவே உங்களுக்கு நம்மளுக்கு தெரியும் ரெண்டு சேனல் இருக்குது எடிட்டிங் சரியே கமெண்ட்ஸ் ரீப்ளே பண்ணுறது எல்லாமே நம்மளுடைய அந்த ஒரு ஃபோன் தான் ஷாம் கையில் இருக்குது பார்த்தீங்களா காட்டுங்க அந்த ஒரே ஒரு ஃபோன் தான் நம்ம வச்சு எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் அதனால் எங்களால் மெயில் வந்து பார்க்க முடியாது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க இன்ஸ்டாகிராமில் எனக்கு அவ்வளோ பேர் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறீங்க அன்பால் உங்களுடைய அன்புக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு வந்து நான் தகுதியான்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் அவ்வளோ பேரே வந்து நீங்கள் எங்கள் மேலே அவ்வளோ பாசம் வச்சு கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க சிஸ்டர் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களான்ட்டு அது பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு வந்து ரீப்ளே வந்து எதுக்கு பண்ண முடியலனா ஒரே மொபைலில் எல்லாமே பண்ணுறோம் ஏன்னா இல்லை வந்து எக்கச்சக்க மெயில் இருக்குது அதையே நான் டெலிட் பண்ணணும் கண்ட கண்ட மெயில் அதிகமாக இருக்குது தேவையில்லாத மேட்ரிமோனி அது இது இது ஐசிசி பேங்க் அதாவது 1000 மில்லியன் வந்து ஜோடி அவங்க வந்து சேர்த்து வைக்கிறாங்க அப்படியெல்லாம் மேட்ரிமோனிலேருந்து உங்களுக்கு ஃபேர் வேணுமா ஃபேர் வேணுமா அமிச்சுட்டே இருக்காங்க என்னுடைய துணி எங்கே இருக்கு அப்படியெல்லாம் மெயில் பண்ணி டச் பண்ணிட்டுருக்காங்க ஆமாம் மேட்ரிமோனி வந்துட்டு இருக்கு அதாவது நான் சொல்ற பாருங்க அதாவது மேட்ரிமோனினா உங்களுக்கு நல்லா தெரியும் மேட்ரிமோனி என்னன்னா அதை பொண்ணு பார்க்கறது மாப்பிள்ளை பார்க்கறது அப்படின்னு அதை நாங்கள் பதிவும் பண்ணல ஒன்றும் பண்ணல நாங்கள் என்னத்தை என்னன்னே தெரியல க்ளோரிக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் க்ளோரிக்கு ஒரு 5 மேட்ரிமோனிலேருந்து மாப்பிள்ளைங்க அமைச்சுட்டே இருக்கிறாங்க என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல என் மெயிலுக்கு ஒரு மேட்ரிமோனியும் வரமாட்டேது ஒரு பொண்ணு போட்டோ வரமாட்டேங்குது எதுவுமே வரும்போது க்ளோரிக்கு வர பசங்க இதுதான் வருது இவங்க ப்ரொஃபைல் வருது இவங்க ப்ரொஃபைல் வருது ஒடிமை புரியல அவங்களும் பிளாக்வும் பண்ண முடியல அதனால வந்து நாங்கள் மெயில் வந்து ரொம்ப அதிகம் ஓப்பன் பண்ணுறது ஆனால் உங்களோட மெயில் எல்லாமே நாங்கள் பார்த்துருவோம் மேக்ஸிமம் தீபிகா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெயில் பண்ணாங்க பண்ணுவோம் எல்லாமே நிறைய பேர் மெயில் பண்ணுவாங்க ஆக்சுவலி என்னன்னா நாங்கள் ஒரு நாள் வீடியோ போடலாம் கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அக்கா வீடியோ போடுங்க மெயில் பண்ணுறாங்க ஆமாம் இன்னொரு மூணு விஷயம் நான் சொல்கிறேன் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா மொத்தம் 3 தீபிகா அனுப்புகிறாங்க அதுதான் இன்னும் பெரிய விஷயம் 3 பேர் அனுப்புகிறாங்க அதனால யார் எது அனுப்புகிறான்னு தெரியல எனக்கு ஒரே ஒரு ஞாபகம் பார்த்தீங்கன்னா தீபிகா தீபிகா அப்படின்னு 2 வாட்டி போட்டிருக்கோம் அவங்க பார்த்தீங்கன்னா ஆண்டியை வந்து அவங்களோட சாட்சி சொல்லுங்கள் சொல்லுங்க அனுப்புவாங்க அவங்க தான் வந்து அதிகமாக மெயில் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே அப்படியே இப்போ பாருங்கள் க்ளோரியா சொல்லுவோம் நம்ம கிறிஸ்டின் சேனல்னே ஒன்று ஓப்பன் பண்ணுவோம் கூடிய சீக்கிரத்தில் ஆனால் அது இப்போ இல்லை அதுக்குன்னு ஒரு மொபைல் வாங்கின பாருங்க நான் கண்டிப்பாக இயேசுவை பற்றி சொல்லுவோம் எங்களுடைய சாட்சி சொல்லுவோம் ஏன்னா இவ்வளோ செஞ்சு அவருக்கு அதை நான் ஏதாவது ஒன்று செய்யணும்ல கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் இப்போ காலையிலேயே ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க சும்மா இது போட்டதுக்கே அப்படி பண்ணுறாங்க அது மட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு 1008 பிரச்சனை இருக்குது அப்படி தான் இருக்குது ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் போட்டு அந்த எக்கில் இருந்து அண்ணாந்து எடுத்து போட்டோம் எங்கள் அண்ணா தான் ஜோசப் பண்ணான் சரி பார்த்துக்கலாம் இப்போ என்னென்னா நாங்கள் அப்படியே உங்களுக்கு ரொட்டீன் கண்டினியூ பண்ணலாம் ஏன்னா ஒரு நாளைக்கு 3 வீடியோ போகலான் இருக்கோம் 3 வீடியோ எதுக்கு ஷேர் பண்ணுறோம்னா நிறைய பேர் காட்டுங்கக்கா ஃபுல்லாக காட்டுங்க எங்களுக்கு வந்து நல்லா இருக்குது நீங்கள் பண்ணுறது அப்படின்னு சொன்னதுனால தான் அம்மா வந்து உட்காந்துருக்காங்க அம்மா நைட்டி நீங்கள் நைட்டி மாற்ற மாட்டேங்கிறீங்க ஒன்றும் இல்லைங்க நேத்து ஒரே நாள்ல 3 வீடியோ எடுத்தோம் அதுல அந்த நைட்டு தான் போட்டிருப்பாங்க அம்மா அலசி அலசி அப்படியே இப்பவும் போட்டுட்டு இருக்காங்க நைட்டு தான் சேஞ்ச் பண்ணுவாங்க திரும்ப தண்ணி பஞ்சம் எக்கச்சக்கமா இருக்காது இன்னொரு கொடுமனா ஐப்ரோ எல்லாம் ட்ரிம் பண்ணவே போக முடியல பியூட்டி பார்லர் எல்லாம் போறதுக்கே பயம் ஆனா எல்லாருமே பாதி செட்டர் போட்டு இங்க பியூட்டி பார்லர் எல்லாம் ஓபன் பண்ணி தான் வச்சிருக்காங்க நம்ம என்ன பண்றது ஷாம் வந்து வேணான்ட்டாங்க நல்லா தான் இருக்கு அப்படியே விட்டுட்டுட்டாங்க இன்னைக்கு என்ன சேஞ்சுன்னா ஒரு அந்த குருத்தி சொல்லுவாங்களா அதுதான் நான் போட்டிருக்கேன் சரி நம்ம அப்படியே வீடியோக்குள்ள போலாம் ஒன்னும் பேசல என்ன சாப்பிட்டனா ரசம் நீங்க என்ன சாப்பிட்டீங்க கீரை ரெடி ஆகிட்டு இருக்குங்க அம்மா சரி கீரை டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வீடியோ வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து பாருங்கள் அவங்க அம்மா செய்கிறதுலேயே சாம்க்கு ரொம்ப பிடிச்சது கீரை தான் ஆனால் எனக்கு எங்கள் மாமியார் செய்கிறது எல்லாமே பிடிக்கும் கரசரமாக பிடிப்பா அப்படியே அப்படியே அதாவது இவங்களுக்கு பிடிக்க பண்ணு சொல்கிறல அதுக்காக இவங்களுக்கு வயிறு எரி என்னங்க எங்கள் மாமியார் செய்கிறதுல ரசம் நல்லா இருக்கும் அதுக்கு அடுத்தது காரக்குழம்பு சூப்பராக இருக்கும் மாங்காய் போட்டு வச்சா
ஆமா என்னங்க நாங்க வந்து நல்ல காரசாரமா ஆமா எங்க மாமியார் நல்ல ரசம் வைக்கிறனால அவரும் நல்ல ரசம் வைக்கிறாரு சூப்பரா நல்ல திக்கா புளிப்பா கலகலா நிறைய போட்டு சூப்பரா ஏங்க நான் பண்றதுல உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க நீ பண்ணல புடிங்கமா நீங்க வந்து சேட்டை எல்லாம் பிடிக்கும் இல்லையோ நான் வைக்கிறேன் இதுக்கு மேல வேணாம் இவங்க ரெண்டு பேரும் கூட்டி நீ செய்றாங்க பாய் வீட்டுல என்ன பிடிக்கிறாங்க அடுத்த தடவை வரும்போது பாட்டில போட்டீங்க என்ன ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கப்பா ஆரஞ்சா சாத்துக்குடி சாத்துக்குடி ஜூஸா போட்டுட்டாங்க இப்போ அங்க நான் வந்து குடிக்க போறேன் நான் எங்க அம்மா பல மாடு பல சொன்னா வா ஜூஸ் சூப்பரா இருக்கு நான் போனல பா யாரு என் அன்பு கணவர் செய்தார் எங்க உள்ள ஜூஸ் மாதிரி இருக்கு தெரியுமா நாங்க எசாரம் எசாரம் ஹாஸ்பிட்டல்ல அங்க கேண்டீன்ல இப்படிதான் ஜூஸ் வாங்கி எங்க மாதிரி குடிப்பாங்க அது அதுதான் கேட்க ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் தான் கேட்பா உடம்பு முடியலாம் அதே மாதிரி ராகி போட்டுக்கிறது ரொம்ப பெஸ்டா இருக்கு வாவ் இப்போ வந்து சாயங்காலம் ஆயிடுச்சு 2 மினிட்ஸ் குக்கிங் சேலஞ்ச் தான் நம்ம பண்ண போறோம் நம்மளுக்கு வந்து இந்த சேலஞ்ச் கொடுத்தது யாருன்னா ஹாப்பி ஹோம் மேக்கர் ஜெயாக்கா அதுக்கு அடுத்தது சூப்பர் டூப்பர் மாம் அமிதாக்கா வேற யோசிக்கிறேன் இல்ல நான் வந்து அக்கா வந்து சூப்பர் டூப்பர் மாம் சூப்பர் டூப்பர் மாம் சூப்பர் சூப்பர் டூப்பர் மாம்னு வெச்சிரு எதுக்கு அமிதாக்கா பாப்பா பேர் சொல்லுங்க பாப்பா பேர் எனக்கு தெரியாதப்பா அது மொட்டை தலையா இருக்கும் அவங்களுக்கு பேர் தெரியும் அதனால நம்ம ஜெயாக்காவும் அப்புறமா நம்ம அமிதாக்காவும் தான் நமக்கு சேலஞ்ச் கொடுத்தாங்க அததான் இப்ப செஞ்சு முடிக்க போறேன் நான் என்ன செய்ய போறேன்னா அதாவது நான் முன்னாடியே சொல்லிடுறேன் எனக்கு என்ன செய்ய தெரியுமோ நம்ம சமைக்கிறத சமையல் நான் சொல்லிட்டே இருப்பேன் அதே மாதிரிதான் இப்ப என் மைண்டுக்கு என்ன செய்யலான்ட்டு ஒரு வேல்பூரி தான் நம்ம செய்ய போறோம் ஆனா என் ஸ்டைல செய்ய போறோம் வீட்டுல இருக்கிற பொருள் வச்சு வேல்பூரி சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு ஆசை தான் அதுக்காக நான் என்னென்ன பண்ணிருக்கேன் என்னென்ன ரெடி பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க ஆமா இப்ப வந்து எங்க அம்மா வந்து செஞ்சாங்க இந்த முறுக்கு இல்ல மஞ்சள் பொடி போட்டுருந்தா அது வந்து ஓம பொடி மாதிரி இருக்கும் இது வந்து நேத்து அம்மா வந்து முறுக்கு செஞ்சு வீடியோ போட்டுப்போம் பாத்திருப்பீங்களா அதுல ஒரு முறுக்கு தான் இது மஞ்சத்தூள் போட்டா நம்மளுக்கு அப்படியே ஓம பொடி மாதிரி தான் இருக்கும் அந்த முறுக்கு தான் நான் இப்ப கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு அடுத்தது ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் வெங்காயம் எல்லாம் கட் பண்றது வீடியோ எடுத்து போடலாம் தான் நினைச்சேன் ஆனா எனக்கு ஷாம் வந்து தூங்கிட்டு இருக்கனால நம்மளால எடுக்க முடியல தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன தக்காளி ஒரு 3 தக்காளி அதுக்கு அடுத்தது அவளு அப்புறமா பொரி உப்பு ஆயில் கேளுங்க மிளகாத்தூள் இது மாதிரி செஞ்சு பாத்துக்க மாட்டீங்க நீங்க மாங்காய் திருவண்ணாமல் கொஞ்சம் இதுக்குள்ள வச்சிருக்கேன் அதுக்கு அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா அது சில்லி சாஸ் அப்புறமா டொமேட்டோ சாஸ் வச்சிருக்கேன் அது போடுவோம்னா எனக்கு தெரியாது டேஸ்ட் பார்த்துதான் போடுவேன் அது கூட 10 நிமிஷம் ஆயிரும் சரி இப்ப நம்ம ஆரம்பிச்சிடலாம் இது ஆரம்பிச்சிடலாம் டைம் வேணும் பண்ணல நீ மட்டும் ஆரம்பிச்சிடலான்ற இருங்க 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 நான் கேப்ல இருக்கேன் இதெல்லாம் ஓவரா இருக்குது ரன்னிங் ரேஸ்ல போறதுக்கு முன்னாடி என்ன இது 1 2 3 சொன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்பதான் நீ கேப் எல்லாம் திறக்கணும் நீ முன்னாடி எல்லாம் திறந்து வச்சுப்பியா நாங்க வந்து அப்படியே கிச்சன் ரொம்ப பெருசு நான் எப்படி எல்லாத்தையும் எடுத்து எடுத்து திறந்த வேமா அது கீழே ஒண்ணு உடஞ்சு போச்சுன்னு வச்சு சரி ஓகே ஓகே ஐ டு இட் இது மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன் ஏன்னா இதுல சாப்பர்ல இருக்கு யார் சொல்லி குத்து இது கன்றாவே இருக்கு பாக்க வேண்டியது அப்படியே சொல்லாதீங்க ஸ்டார்ட் பண்ணலாமா சரி ஓகே க்ளோரி க்ளோரி சொல்லுங்க தெரியும் நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம் நீங்க செய்யுங்க
சொன்ன 2 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கு சொல்லுங்க 35 செகண்ட் தான் இருக்கு செய்யி பண்ணி ஏய் இப்படியா என்ன வந்து இது பண்ணாதீங்கங்க சரி 35 செகண்ட் ஆயிச்சு 45 செகண்ட் ஆயிச்சு காலத்துக்கு ஏத்த மிளகாய் தூள் போடுறேன் 1 நிமிஷம் ஆகுது 1 டீஸ்பூன் எண்ணெய் 1 டீஸ்பூன் தான் டீஸ்பூன் எண்ணெய் 1 டீஸ்பூன் எண்ணெய் அதே மாதிரி 1 டீஸ்பூன் வந்து உப்பு அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து மாங்காய் தரக முள்ள பரா அதெல்லாம் நான் பாத்தீங்களா நான் கண்ணியமா வளர்றேன் 1 நிமிடம் 10 செகண்ட் ஆயிச்சு இன்னொரு கிறுகிறுது 50 செகண்ட் கூட இல்ல 40 செகண்ட் தான் டேஸ்ட் பண்ண போடுவேன் அப்படியே போட்டா சரி இதெல்லாம் பேசிட்டே இருக்கீங்களே நீங்க கண்டிப்பா நான் சொல்ற பாருங்களா நல்லா வரும்னா நல்லாவே ஓகேங்க முடிச்சிச்சு பரவாயில்ல பத்தே 2 நிமிஷம் நிப்பாட்டிருக்கோம் பாத்தீங்களா அதான் சாமி அதாவது நம்ம 2 செஞ்சு செஞ்சு முடிச்சிட்டாங்களா சரி ஓகே பினிஷ் பண்ணிட்டேன் ஓகே எவ்வளவு டிஷ் போட்டு நான் இது செஞ்சிருக்கேன் நீங்க என்னங்க இப்படி பேசுறீங்க நான்சென்ஸ் ஆஃப் தி இயர் ஏட்டா சரி நான் சரி சாப்பிட்டுட்டு சொல்லுங்க அதான் சொல்லுமா நான் 2 நிமிஷம் 2 மினிட்ஸ் ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணட்டுமா சாப்பிடுது 2 நிமிஷம் சாப்பிட்றதா பெரிய விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா பார்க்க பயமா இருக்குது நீங்க சாப்பிட்டு சொல்லுங்க சாப்பிட்றேன் சட்டை போட ஆமா தூங்கி இருந்தால சட்டை கேட்டு வந்தேன் ஏன் இது அதே மாதிரி இருக்குது ஒரு மனுஷன் சட்டை கேட்டு தூங்க போறதா அடிக்கிற வெயிலுக்கு அப்பா எனக்கு ஆரம் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு நல்லா இருக்கு பாத்தீங்களா நல்லா இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க மாங்காய் எல்லாம் போட்டு செம டேஸ்டா இருக்கு இப்படி சூழ்நிலை போடணும் ஃபர்ஸ்ட் முறுக்கு வெங்காயம் தக்காளி பொரி அவுல் மாங்காய் திருவல் கொஞ்சம் மிளகாய் தூள் எண்ணெய் உப்பு டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் சில்லி சாஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு சூப்பரா இருக்கு பரவாயில்லை கடுகு போடுறேன் ஓகே முறுக்கு போட்டிருக்கோம் அம்மா முறுக்கு வேற நம்ம கிட்ட மிச்சிருது தம்பி எப்படி இருக்கு அதிகமாக செஞ்சிருக்கலாம் ட்ரை பண்ணல இனிமேல் அதிகமாக செஞ்சிடலாம் பொரி நான் கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்தேன் அதான் ஓ இதெல்லாம் இப்போ வந்து நம்ம 2 மினிட்ஸ் சேலஞ்ச் வந்து போக முடிச்சிடும் இந்த சேலஞ்ச் என்ன அடுப்பு பற்ற வைக்காமே நம்ம வந்து சமைக்கணும் ஏதாவது ஒரு பொருள் செய்யணும் அதுதான் நெருப்பு மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது அதுதான் இந்த சேலஞ்ச் போயிட்டுருக்கு இந்த சேலஞ்ச் வந்து நான் யார் யாருக்கு கொடுக்குறேன்னா ஃபஸ்ட்டு நிறைவான பயணம் ஆபீசர் நான் இருக்காங்களே அண்ணாவோடைய சேனல் தான் கொடுக்குறேன் யாருக்கு கொடுக்குறேன்னா ஆண்டிக்கும் அக்காக்கும் கொடுக்குறேன்
ஆண்டிக்கும் அக்காக்கும் நான் தனித்தனியாக கொடுக்குறேன். ஏன்னா ரெண்டு பேருமே செம்மையாக சமைப்பாங்க. ரெண்டு பேரையும் தனித்தனியாக ஒரு டிஷ் செய்ய சொன்னால் ரெண்டு பேரும் நான் சேர்த்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதனால் கிரேசி அக்காவுக்கும் 2 மினிட்ஸ் குக்கிங் சேலஞ்ச் கொடுக்குறேன். நம்ம ஆண்டிக்கும் நான் 2 மினிட்ஸ் குக்கிங் சேலஞ்சுக்கு வந்து கொடுக்குறேன். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது யாரும் கொடுக்குறேன், நான் சுமித்ரா சேனல் மலேசியாவில் அக்கா இருக்காங்க, நான் கூட டெசர்ட் எல்லாம் செஞ்சுருப்பேன். அக்காவுக்கு தான் நான் கொடுக்குறேன் சேலஞ்ச் வந்து. அவங்களுக்கும் நான் சேலஞ்ச் வந்து கொடுக்குறேன்க்கா, கண்டிப்பாக செஞ்சுருங்க. உங்களை எல்லாரோட சேனலுக்கும் நான் கீழே கொடுக்குறேன். அப்புறமா மூணாவது யாருக்கு கொடுக்குறேன்னா பார்ட் 2 பிளேட்ஸ் அக்காவுக்கு தான் கொடுக்குறாங்க. அக்கா வந்து எங்கே இருக்காங்கன்னா யூகேயில் இருக்காங்க. இப்போ இவங்க மூணு பேருக்கு தான் இந்த 2 மினிட்ஸ் சேலஞ்ச் கொடுக்குறேன். யாருக்காவது கொடுக்கலையான்னு எனக்கு தெரியல. நீங்கள் அப்படி மேக்ஸிமம் நிறைய பேர் பண்ணிட்டாங்க. நான் நிறைய பேர் ரொம்ப லேட்டு, நான் ஒரு 10 பேரே எடுத்து வச்சுருந்தேன். அவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இப்போதைக்கு அப்புறமா ஷாம் வந்து எல்லாருமே பண்ணிட்டாங்கம்மா அப்படி சொல்லிட்டாங்க. எல்லாரும் பார்த்துட்டு ஆமாம், நான் இவங்க மூணு பேர் பண்ணி பார்க்கல. அதுக்கு அடுத்தது யாராவது பண்ணாமல் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், அவங்களுக்கும் நாங்கள் கொடுக்க நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிடுறோம். ஆ சொல்லிடுறோம். நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருமே சேர்ந்து பண்ணலாம். 2 மினிட்ஸ் சேலஞ்ச் சேலஞ்ச் ஓகே பாய் சொல்லு. இருங்க, இப்போ அக்காவுக்கு மூணு பேருக்கு நான் கொடுத்துருக்கேன் பார்ட் டூ பிளேட்ஸ் அக்காவுக்கு, அப்புறமா நம்ம சுமித்ரா சேனல் அக்காவுக்கு, அதுக்கப்புறமா நம்ம ஆண்டிக்கும் கிரேசி அக்காவுக்கு கொடுத்துருக்கோம் நிறைவான பயணம். இந்த மூணு பேருமே சேலஞ்ச் முடிச்சுட்டு கண்டிப்பாக பார்க்கலாம். அவங்களோட லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. வேறு என்ன சொல்லலாம்னு நினச்சேன், கண்டிப்பாக நீங்களும் அந்த வேல்புரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மேகா போட்டனால சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வேறு என்ன சொல்கிறது, அப்புறமா இந்த சேலஞ்ச் கொடுத்த சூப்பர் டூ மாம் தாமையாக வளர அமிதா அக்கா கூட்டு தேங்க்யூ. ஏன்னா எனக்கு இந்த சேனல் பேரெல்லாம் நெஜமாக வாயில் வருங்க, வரவே இல்லைங்க எனக்கு. பார்ட் 2 பிளே உனக்கு உங்கள் சேனல் பேர் வாயில் வருமா? அதே வர மாட்டேங்குது, பேர் எனக்கு வர மாட்டேங்குது, எல்லாமே நான் அப்படியே குழப்பிடுறேன். அதுக்கு அடுத்தது நம்மளுடைய ஹாப்பி ஹோம் மேக்கர் ஜெயா காக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஓகே ஓகே பாய் சொல்லு. சரி பாய். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு க்ளோரி சூப்பர்ஸ்னு ஐடி இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அலோ ஆப்பில் வந்து நம்மளுடைய சேனல் பேர் நியூ கிரியேஷன் 21.5 தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது நம்மளுடைய புது சேனல் நியூ கிராஃப்ட்ஸ், அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நியூ கிராஃப்ட்ஸில் வந்து யார் யார் கிராஃப்ட் பிடிக்கும், கைவினை பொருள் பிடிக்குமோ அவங்களாம் அதில் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப டிஃப்ரெண்டாக பண்ணுறோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, மிக மிக நன்றி. பாய் பாய்.